இன்றைக்கி உலகம் எங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா கொரோனா வைரஸ்ஸு அப்படிங்கிறது தான். அதில் 1000 பேர் இன்றைக்கி செத்து மடிகிறாங்க, கொத்து கொத்தாக செத்து மடிகிறாங்க. அமெரிக்காவில், இத்தாலியில், ஸ்பெயினில், சைனாவில் ஆரம்பித்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக நம்மளை போட்டு பாடாக படுத்திக்கிட்டு வருது. அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அதுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அளவில் முயற்சி பண்ணுறாங்க. அந்த அளவில் என்னுடைய முயற்சி இது. ஏதோ எனக்கு தெரியலைன்னாலும் இன்னொருத்தர் சொல்ல கேட்டு அதை நான் உங்களுக்கு ஏற்றி வைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் பல பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஆய்வில் தெரிஞ்சவங்க இதை வந்து பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். இந்த பையன் சொல்லக்கூடிய அந்த மருந்து வந்து நல்லதாக இருந்தால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சாலாரம் டெக் அட்வென்ச்சர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், ஆல் தி பெஸ்ட். நம்ம வீடியோக்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள், நிறைய கண்டென்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய உழைப்பை கடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி எடுத்துருக்க சப்ஜெக்ட் வந்து சோசியல் மீடியா. சோசியல் மீடியான்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். சமூகத்தில் என்னுடைய பங்களிப்பை ஏதாவது கொஞ்சம் செய்யணும், நம்மளுடைய யூடியூப் நேயர்களுக்கு, யூடியூபோட வியூவர்ஸுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு என்னுடைய முயற்சியை எடுத்துருக்கிறேன். நான் சமூகத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கைக்கு கிடைக்குதோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லான் இருக்கேன். அந்த வகையில் இப்போ ஒரு இப்படி சமூக வலைதளத்தில் ஒரு 20 மதிக்கத்தக்க ஒரு பையன் வந்து இன்றைய பிரச்சனைகள்லேயே தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ்க்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு அது சம்மந்தப்பட்ட அறிஞர்கள், பெரிய டாக்டர்ஸுங்க, அந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. என்னுடைய வீடியோக்கள் மூலியமாகவும் அந்த பையன் வந்து சொல்லியிருக்க விஷயத்த இன்னும் பல பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நான் இதை போடுறேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசிம் பேசுகிறேன். இப்போது நம்ம உலகத்தில் வந்து கொரோனா வைரஸ்னால் எவ்வளவோ பேர் பலியாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மருந்து வந்து இப்போ நம்ம இந்திய நாட்டில் கொடுத்துருக்கோம் வந்து ஹைட்ரோக்ளோரின் தான் இந்திய நாட்டில் கொடுக்குறாங்க. மித்த நாட்டில் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக மருந்துகள் கொடுத்துட்டு வராங்க. இதில் வந்து நம்ம இந்திய நாட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஃபேரி பிரைவார் என்ற மருந்து வந்து கொரோனாவுக்கு 90% மனிதர்களை காப்பாற்றக்கூடியது. அதுக்கு ஒரு சான்றாக நான் சொல்கிறேன். கொரோனாவோட பாதிப்புகள் வந்து இருமல், சளி, காய்ச்சல், மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு, உடல் சோர்வு தன்மை, இது எல்லாமே வந்து கொரோனானால பாதிக்கக்கூடியது. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வைரஸையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ஃபேரி பிராவியர் என்ற ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்தோட கூறுகளை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், கொரோனா வைரஸ் வந்து கண்ணுக்கே தெரியாத சின்ன வைரஸ். அதுக்குள்ள ஒரு 5 கூறுகள் இருக்கு. அந்த கூறுகளோட பெயர்களை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஸ்பைக் கிளைகோ புரோட்டீன், ஹைமோக்ளோட்டின், டைமர் ஆர்என்ஏ, இ புரோட்டீன், எம் புரோட்டீன், இப்படி சொல்ற கூறுகள் வந்து கொரோனா வைரஸ்க்குள்ள இந்த 5 கூறுகள் இருக்கு. இந்த 5 கூறுகள் தான் வந்து மூச்சு திணறல், இருமல், சளி, காய்ச்சல், நுரையீரல் பாதிப்பு, இது எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தக்கூடியது. இந்த 5 கூறுகள் தான் கொரோனா வைரஸ்க்குள்ளே இருக்க இந்த 5 கூறுகள் தான் இத்தனை பாதிப்பையும் ஏற்படுத்துது. அதுக்கு ஆப்போசிட்டா ப்ராபிராவிர் என்ற மருந்து வந்து அதுல உள்ள ஒரு 5 கூறுகள் என்ன செய்யுதுன்னு சொல்றேன். பைரானாசிமேட், ரிபாப்டின், அயோயாசிட், ஸ்ட்ராபிடைமசின், ஏதாம் யுவால், இந்த 5 கூறுகள் வந்து ப்ராபிராவிர்ல இருக்கு. இந்த 5 கூறுகள் என்னென்ன செய்யுதுன்னா மூச்சு திணறல் ஏற்படுறத தடுக்குது, இருமல் சளி வர்றத தடுக்குது, காய்ச்சல் வர்றத தடுக்குது, உடல் சோர்வு தன்மையை தடுக்குது. இதனால ஏற்படுத்தக்கூடிய கொரோனா வைரஸ் ஆர்என்ஏ என்ற ஒரு கூறு தான் நம்மளை அழிக்கக்கூடிய சக்தி.
அதை அழிக்கக்கூடிய சக்தி வந்து ப்ராபிராவின்ற மருந்துக்கு இருக்கு. அந்த ஆர்என்ஏ, அந்த ஆர்என்ஏ இதுதான் ரொம்ப முக்கியமானது. மனிதர்களுக்குள்ள வைரஸ் போச்சுனாவே நம்மளை அழிக்கக்கூடிய சக்தி உரையீரலுக்கு போய் இருக்க அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஆர்என்ஏக்கு இருக்கு. அந்த ஆர்என்ஏவே அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ப்ராபிராவிர மருந்துக்கு தான் இருக்கு. இது வந்து 608 வைரஸ்களுக்கு மருந்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் ப்ராபிராவிர். நம்ம இந்திய நாட்டில் டெல்லி வர நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சதுல வந்து அவங்க சொல்றது என்னன்னா, ஹைட்ரோக்ளோரின் தான் வந்து நான் கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக வர்றதுக்கு அவங்களுக்கு 10 நாள் 15 நாளுக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த ப்ராபிராவிரை பயன்படுத்தினா வித்தின் 5 டேஸ்ல வந்து குணமாகலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொரோனா வைரஸ்ல மருந்து கண்டுபிடிக்கிறனாலும் இந்த மருந்து வந்து 90% மனிதர்களை காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த ப்ராபிராவிர் மருந்துக்கு இருக்கு. தயவு செஞ்சு ஆட்சியாளருக்கு நான் சொல்றதுல எதையும் சந்தேகம் இருந்துச்சுன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸ் ரிசர்ச் பண்றவங்க நான் சொன்னதை வச்சு நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. ப்ராபிராவிர்ல கண்டிப்பான யூசஸ் இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு இனி வர இந்திய மக்களுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்து காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.